ஜாயின் அன்பா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆட் பண்ணக்குள்ள நம்மளுடைய டிபிக்கு மேலே ஒரு ரெட் கலரில் ரிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ரிங்கை நம்ம ரெயின்போ கலரில் எந்த ஒரு ஆப் இல்லாமல் மாற்றிக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோவில் எப்படி அந்த ரிங்கை கலர்ஃபுல்லாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆலோ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ஸ்டோரிக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே ஸ்கொயர் போட்ட மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூணு அனிமேட்டட் எமோஜி இருக்கும். இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை ஸ்டோரியில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் உங்களை ஸ்டோரியில் போட்டுங்க. இப்போ உங்களுடைய ஸ்டோரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ரிங் மட்டும் ரெயின்போ கலரில் சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரி ரிங் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோவில் அந்த அனிமேட்டட் இமேஜ் மட்டும் கொஞ்சம் அன்னாயிங்காக இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த அனிமேட்டட் எமோஜை எப்படி ஹைட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதேமாதிரி உங்களுடைய ஸ்டோரியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போது அந்த அனிமேட்டட் இமேஜை சூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த அனிமேட்டட் இமேஜை மட்டும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு திரும்ப அதையே அகெயின் அதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அந்த எமோஜியை மறைச்சிடும். இப்போ உங்களுடைய ஸ்டோரி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டோரியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதேமாதிரி ரிங் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்னா வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.